அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இறங்கி ஒருவரை ஒருவர் பார்ப்பது ஒரு பெரிய ஸ்லாகியம். தேவன் நம்ம கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய இறக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. தேவன் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தை மயன்படுத்தபடியாய். தேவன் கொடுத்த நல்ல ஸ்லாகியத்திற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தில் பயன்படுத்துகிற திருச்சபையின் பாஸ்டரை அவர்களுக்கும் பாஸ்டரமாகவும் அருமையான தம்பி மகளுக்கும் இயேசுவி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியும் சோதனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்ம கொடுக்கிற பலத்தோடு நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, மறித்திருந்தால் எப்போ மறிச்சிருப்போம், ஆனால் தேவன் எதற்காக இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய துதியை நாம் சொல்லி வர வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நம்மை விட பலசாலிகள், நம்மளை விட நல்லவர்கள் இந்த உலகத்தில். இந்த கொரோனா பிரச்சனை வந்து எத்தனையோ பாஸ்டர்மார் இறந்து போயிட்டாங்க, எத்தனையோ மிஷினரிகள் இறந்து போனாங்க, ஆனால் தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அவர் நம் மீது வைத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாளில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் கரங்களை தட்டி ஒரு பாடலை, எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர், நாம் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை இன்னும் கைவிடுவதுமில்லை என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் எல்லாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் இயேசு ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் நம்மை கைவிடலாம், நம்முடைய பெற்றோர் நம்மை கைவிடலாம், நம்முடைய கணவர் நம்மை கைவிடலாம், அல்லது நம் மனைவி நம்மை கைவிடலாம், உறவினர்கள் உற்றார் எல்லாரும் கைவிட்டாலும் இயேசு சொல்லுகிறார், நான் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் அவர் நம்மை பாதுகாத்து வருவார். கரங்களை தட்டி உற்சாகமான கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே தெரிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காக்கின்ற கைவிடுவதில்லை.
கத்தர்களோடு கூட இருக்கிறார். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை தைரியப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகிய நான் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2023 ஆண்டை காண செய்த கர்த்தர், இந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய கரணமோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் முன்னேறி செல்வோம். தேவனுக்காக நாம் எழுப்பி பிரகாசிப்போம். தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவரே, நினைத்தோடு கூட இருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை தான் நம்மை மட்டும் தாங்கி வருகிறது. அவருடைய கிருபை இல்லாமல் நம் உயிரோடு வாழ முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கிருபை போதாப்பா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களே, நம்முடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்கள் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்கள் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை
உண்மையாகவே எத்தனையோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நாமாக இந்த இடத்துல வரவில்லை, தேவனமை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், ஒரேடியா நாம் நாளைக்கு போகலாம், எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலாம்னு சொல்லி, ஆனால் தேவனே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர், பிதாவானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற நம் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கும் பொழுது தேவனை துதிக்காமல் இருக்கவே முடியாது. அவர் எப்படியெல்லாம் சொல்லி துதிக்கணும், எப்படியெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நல்லவரே உள்ளே பொங்குதையா நம்ம
பலியான செம்மாறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே அம்மாண்டவரே பலியான செம்மாறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த இரத்தம் பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆராதனைக்குரியவராய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வருகிறது. முழு உள்ளத்தோடு கூட கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஆராதனை பிரியமாக இருக்கிறார். எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் நீக்கி தேவன் நம்மை ஆராதிக்கும்படியாக நம்மை கொண்டு வந்தாரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவரப்பா, இந்த கிருபைகளுக்காய் நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமைக்கு பாத்திரரே எல்லா கரங்களை தட்டி வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு நன்றி என்று
சொல்லுவோம் கர்த்த நல்லவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மக்க நன்றி மக்க நன்றி மக்க நன்றி மக்க நன்றி மக்க நன்றி மக்க நன்றி. வரவர வரவ தீரன மன வரவ வரவர சத்தர மக்க வர 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 வரவ ஓ வரவ வரவ தீரன மன மக்க வர மன வரவ சத்தர மன மரபோ பரிசு தாவியானவரே மக்க நன்றி 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 நன்றி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க அவரை துதிக்க துதிக்க நம்முடைய பலவீனங்கள் நீங்குகிறது, நம்முடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது. நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்முடைய உள்ளத்தில் ஒரு புதிதான ஆவியை அவர் கட்டளை எடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா. அருமையான அந்த மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாக நாங்களுமே ஆராதித்து துதித்துமை பாட நீர் கொடுத்த நல்ல சாக்கியத்திற்காக நன்றியோடுமை துடிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிற நம்முடைய மகனை மறைத்து நீர் எங்களுக்கு வெளிப்படுவீராக. உடைய நாம் மாத்திரம் மயம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி. அமருவோம். உங்கள் பொறுமைக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். அம்மா, என் தலைக்கு மேலே கேப் இருக்குதா? இருக்குது. ஓகே. ஒரு இடத்துல இந்த ஸ்டாண்ட் எடுத்துன்னு போல ஒரு பையன்கிட்ட கொடுத்தேன். நீ நல்லா வீடியோ எடப்பாடியான்னு. ஆ, எடப்பா ஐயாண்ணா. யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத ஒரு வாரத்தில் நின்று 1.5 மணி நேரம் பேசுவேன். நல்லா எடுக்கணும், கரெக்டாக எடுத்து கொடுத்துரு அப்படின்னு. ஓ, நான் நல்லா செய்வேண்ணா. எடுத்து கொடுத்தா மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டில் போய் பார்த்தா தலையே இல்லை, வெறும் உடம்பு தான். அவன் என்ன பார்வையில் எந்த லொக்கேஷனில் வச்சு எடுத்தாலும் அவனுக்கு கண் எதனா ப்ராப்ளமா என்னான்னு எனக்கும் புரியல. உடம்பு இல்லாமல் வெறும் தலையை மட்டும் எடுத்திருந்தாலும் வெளியிட்டு இருக்கலாம், தலையே காணும். உடம்பு மட்டும் வளர்த்துது, சவுண்டு மட்டும் ஆடியோ நல்லா வருது, அது வெளியிடவே முடியல. அதனால் இந்த மாதிரி கேட்டுக்கிறது, என் தலைக்கு மேலே கேப் இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கினு அப்புறம் தான் நான் ஆரம்பிப்பேன். இப்போ நான் பேசுகிறேன், இதெல்லாம் இருக்காது. நான் இதை எடிட் பண்ணி வெளியிடுறப்போ இந்த பாயிண்ட்லாம் இருக்காது. சகோதரி ஆராதனை அப்படியே கண்டினியூவாக என்னுடைய செய்தி வரும். நீங்கள் இன்றைக்கி நைட்டு கூட 12 மணிக்கு மேலே பார்க்கலாம். யூடியூப்பு, சைக்கிள் டியூப்பு, வேற என்ன, ஃபேஸ்புக்கு, அதிலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். யூடியூபெல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்க பால் மலரடிகள், பால் மலரடிகள் தட்டுங்க, நாங்கள் காட்சி அளிப்போம். ஏதாவது ஒன்று போட்டு பாருங்கள், அப்போ சோத்து கேட்பாங்க. சப்ஸ்கிரைப்னு ஒரு எழுத்து வரும், அதை ஒரு தட்டு தட்டிடணும். அப்போ எங்கள் யூடியூபை ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவன் கேட்குறான் யூடியூபுக்காரன், 1000 பேர் வியூவர்ஸ் இருந்தால், சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக லைவ் பண்ணுறதுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுப்போம் அப்படின்னு அவன் கேட்குறான். இப்போ 500 சில்லற தான் ஆயிருக்குது, அதனால் இன்னும் 400 சில்லற வேணும். அதனால் இதை பயன்படுத்துகிறவங்க பால் மலரடிகள் தட்டி, நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம், சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அது ஒரு முறை தான், அதுக்கப்புறம் தட்டு தேவையில்லை. சரி, ரத்தன சுருக்கமாக ஒரு செய்தி கேட்கலாமா? செய்தி கேட்கலாமா? ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? ப்ரைஸ் அல்லாஹ். நன்றி, மகிழ்ச்சி.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சிரமப்படுத்த விரும்பவில்லை. அமர்ந்தவாறே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். ஒரு மனித சத்தத்தை அல்ல, தேவ ஆவியானவர் நம்மோடு பேசும்படிக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். எந்த அளவு தாகத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் அவளோடு காத்திருக்கிறோமோ அவ்வளவாய் தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக 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 நிச்சயமாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாமல்லபுரத்திலே குட் ஷெப்பர்ட் சர்ச், நல் மேய்ப்பர் ஆலயம், இந்த இடத்திற்கு அடிமைகளை மீண்டும் ஒரு விசை. இந்த புத்தாண்டு ஆரம்ப கட்டத்திலே எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்ட தலைமை போதகர் ரெவரண்ட் சாமிதுரை ஐயா அவர்களுக்காய் ஸ்தோத்திரம், குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம், பாஸ்டர் சின்னா அவர்களுக்காய் ஸ்தோத்திரம், அவர் குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம், சர்ச் எல்டர்ஸ், விசுவாசிகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். தாகத்தோடு வாஞ்சையோடு இந்த உபவாச ஜபத்திற்கு கலந்து கொண்ட அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை எல்லாருக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நீர் எங்கள் அனைவரோடும் பேசும், உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென். ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐசையா சாப்டர் 61, ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் படிங்க, 1 முதல் 3 வரை. மூணு வரி கண்டினியூவா படிச்சிருங்க. அல்லேலூயா, இன்னும் சத்தமா அல்லேலூயா. புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் என்று இந்த கூட்டங்களுக்கு பெயர் வைத்து சிறப்பான ஒரு ஊழியமாக இதை கருதி எங்களையும் அழைத்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. ஆசீர்வாதம் இந்த வார்த்தை பரிசுத்த வேதத்திலிருந்து வந்தது தான். நியாயப்பிரமாணத்திலே பார்த்தீங்கன்னா என்னாகமம் 6 14, 15, 16 நினைக்கிறேன், ஆனால் சப்ஜெக்ட் அது இல்லை, ஆனாலும் சொல்கிறேன். ஆனால் 6 வசனம் கொஞ்சம் மாறலாம். 3 விதமான ஆசீர்வாதங்களை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரியர் அங்கே வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரம் தான் சர்ச்சு, பிரதான ஆசாரியர் தான் போதகர். அப்படி வச்சுக்கோங்க கணக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கொண்டு வருகிற காணிக்கை வாங்கி வைத்துக்கொண்டு 3 ஆசீர்வாதம் சொல்லுவார். 1, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். 2, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். 3, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். பிரகாசிக்க பண்ணி வேற, பிரசன்னமாக்கி வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு. இந்த 3 ஆசீர்வாதத்தை சொல்லி தான் பிரதான ஆசாரியர் விசுவாசிகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள்.
இயேசு கிறிஸ்து எப்பவுமே யாரை பார்த்தாலும் ஆசீர்வதிப்பார், உனக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படி சொல்லுவார். உயிர்த்தெழுந்து பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி கூட பெத்தானியா வரைக்கும் சீடர்களை அழைத்து கொண்டு போய் இரு கரங்களையும் உயர்த்தி சீடர்களை ஆசீர்வதித்து கொண்டே பரலோகம் போயிட்டார். அப்படி போனவர் தான் அடுத்தது இனி வரணும். அவருடைய வருகைக்காக தான் இப்படியெல்லாம் உபாசம் கூட்டம் ஜபம் எப்படியாவது அந்த மோட்சத்துக்குள்ளே போய் புகுந்துடணும், தப்பித்து கொள்ளணும், நரகாக்கினைக்கு தப்பித்து கொள்ளணும், அதான் நம்முடைய ஆசை. அப்படி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அநேக காரியங்களை பரிசுத்த வேதத்தில் தேவ ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இது கடினமானவைகள் அல்ல, கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது கடினமானவைகள் அல்லவே. சுமப்பதற்கரிய பாரத்தை ஆண்டவர் நம்மேல் சுமத்துகிறவரும் அல்ல, நம்மேல் பாரத்தை சுமத்தி விட்டு அவர் ஜாலியாக இருக்கிறவர் அல்ல. நாம் பாடுபடும் பொழுது, நாம் வேதனைப்படும் பொழுது அவரும் நம்மோடு கூட சேர்ந்து வேதனைப்படுகிறார். இதுதான் மனித தன்மை. இயேசு கிறிஸ்து மனித தன்மையில தான் செயல்பட்டார். ஒரு சூப்பர்மேன் மாதிரி வந்து செயல்படலை, பலவீனமாக இருந்தார், பலவீனத்தை காட்டினார். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்தார், நம் நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் அறிவிலும் தேவ பக்தியிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார். மனுஷர் தேவகுமாரனுக்கு எதுக்கு மனுஷர் தயவு, தேவையே இல்லையே. ஆனால் மனுஷர் தயவிலே வளர்ந்தார். என்ன அர்த்தம்? நமக்கு தேவைப்படும் பொழுது இன்னொருத்தர்கிட்ட கேட்டு வாங்கலாம், அவங்களுக்கு தேவைப்படுறப்ப நம்ம கொடுக்கலாம். இதான் மனிதருடைய தன்மை. அதை இயேசு நிலைநாட்டினார். எனக்கு யாருடைய உதவி தேவையில்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பேசலாம் வேறாப்பா, ஆனாலும் அது பெருமையை குறிக்கிறது. கர்த்தரையே நம்பு, கர்த்தரை சார்ந்து கொள் என்று சொல்லுகிற அதே பரிசுத்த வேதம், மனிதர்கள் முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள், உன்னை விட வயதில் மூத்தவர்களுக்கு முன்னாடி வணக்கமா எழுந்து நில், மரியாதை கொடு, மதிப்பு கொடு, பெற்றோரை கனம் பண்ணு, அப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க. பேதுருவே, உன் படகை எனக்கு கொஞ்ச நேரம் தருவாயா என்று கேட்டார். தருகிறேன் போதுகிறேன்னு பேதுரு அந்த படகை கொடுத்தார். கொஞ்ச நேரம் இயேசு கிறிஸ்துக்கு. இயேசு யாரு? தேவகுமாரன். அவர் நினைச்சா பிதா கிட்ட தங்க படகை கேட்டிருப்பார். அவருன்னா அப்படி கை நிட்டுனா ஒரு தங்க படகு ஆகாயத்தில் வந்து நின்று இருக்கோம், எடுத்து கடலில் கொண்டு போய் கொஞ்ச நேரத்தில் நிற்க வச்சு அங்கே பேசி முடிச்சுட்டு பிரசங்கம் பண்ணலாம், மறுபடியும் நன்றி பிதாவே எடுத்துக்கங்க படகு போதும் எனக்குன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இயேசு விரும்பலை, கேட்டு வாங்கினார். ஆசீர்வாதத்தை நம்ம கூட ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் வாங்குகிறோம். சும்மாவே இருந்தால் நம்ம சும்மாவே தான் இருக்கணும். சரி, இப்போ இந்த வார்த்தைகளின் தாற்பரியத்தை நாம் தெரிந்து கொண்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எந்த தடை இருந்தாலும் அது ஓடி போயிடும். இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை இது. இயேசு கிறிஸ்து இதை படித்து, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவர் கையில் கொடுக்கப்பட்டது. தன்னை பற்றி எழுதியிருந்த அந்த இடத்தை கண்டு அதை வாசித்தார். இதுதான் அது. அவரே அவரை பற்றி படிக்கிறார். நாசரேத்தில் தான் அவர் சர்ச்சில் ஃபெலோஷிப் வச்சிருந்தார். இப்போ கூட நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா எருசலேம்லேருந்து அப்படியே ஒரு கால்நடையாக வரப்பு வயல்வெளியெல்லாம் இருக்கும், ஒரு சின்ன சர்ச்சு நாசரேத்தில், அது ஒரு சின்ன கிராமம். இப்போ கூட அந்த சர்ச் இருக்குது. அங்கே தான் இயேசு கிறிஸ்து ஐக்கியம் வச்சிருந்தார். ஃபெலோஷிப் அவரை பேஸ் பண்ணி தான் சபையே. ஆனால் இயேசு ஒரு விசுவாசியை போல அந்த சர்ச்சில் போய் உட்காருவாராம். அந்த சர்ச்சு போதகர் அப்போ இருந்த ஆசாரியர் சொல்வார், ஊழியக்கார், இயேசு இன்னைக்கு நீ ஒரு பிரசங்கம் பண்ணு அப்படின்னா அவர் பிரசங்கம் பண்ணுவாராம். அடுத்த வாரம் இன்னைக்கு பிரசங்கம் கிடையாது, உனக்கு வேத வாசிப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரிங்கய்யான்னு சொல்லி அந்த வேத வாசிப்பை மட்டும் படிச்சுட்டு போய் உட்காருவாராம்.
அன்னைக்குன்ற டைம்ல இந்த பகுதியை படிச்சுட்டு அவரை பற்றி இதை படிக்கிற அந்த நாளிலே வேத வாக்கு நிறைவேறிட்டு பாருங்க. படிச்சுட்டு கம்முன்னு போய் உக்காராம இது எதுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா பேசுறான்னு சொல்லி அவரை அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. வேத வாக்கியம் நிறைவேறியதா? மேசியா ஒருவர் வந்தால்தான் வேத வாக்கு நிறைவேறும் அப்படின்றாங்க. மேசியா தான் இதை படிச்சதே அவங்களுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து கிட்டே இயேசு யாருன்னு கேக்குறாங்க. மேசியா வந்து நின்று வாசிக்கிறார், மேசியான்னு தெரியல. அவரோ அப்புறம் கடந்து போய்விட்டார். செங்குத்தான மலை மேல இருந்து அவரை கீழே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவர் அங்க திடீர்னு காணாம போயிட்டார், இல்லைன்னா தள்ளிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த யூதாஸ் காரியத்து, நம்மளும் காட்டி கொடுத்துடலாம், பணமும் வந்துருது, இயேசுவும் தப்பிச்சுக்குவாரு, திடீர்னு காணாம போயிடுவாருன்னு தான் அவர் நினைச்சார். பாவம் ட்ரெஷரர். ஆனா இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். எனவே அந்த நேரத்தில் அவர் தப்பித்து போகவில்லை, அமைதியாய் தன்னை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிர் தெழுந்த உண்மையான தேவகுமார் இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம், அவர்கிட்ட ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அவரை பற்றி அவரே படிக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இப்ப நம்ம ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரா? ஒரு சோதனை, ஒரு அலசல், தர் பரிசோதனை சொல்லுவாங்க, செல்ஃப் எக்ஸாமினேஷன். என்ன, இயேசு உயிர் தெழுந்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த பூமிக்கு அருளப்பட்டார். இயேசு உயிர் தெழுந்து பரலோகம் போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அதான் அப்போ சொல்ல ரெண்டாம் அதிகாரம், பரிசுத்த ஆவி அக்னியை போல இறங்கினார். இயேசுவின் தாயாகிய மரியாள் கூட அங்கே ஜெபம் பண்ணுறாங்க, ஏசப்பா எனக்கு பரிசுத்தாவி வேணும்னு அவங்களும் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அப்போதான் இறங்கினது முதல் முதல் பேதுரு, இயேசுவின் சீடர்கள் 120 பேர் மொத்தம் சீடர்களோடு சேர்த்து, இயேசுவின் தாயாகிய மரியாளோடு சேர்த்து, இன்னும் சொல்ல போனால் அவங்க சகோதரர்கள், இயேசுவின் சகோதரர்கள் காத்திருந்து டேரி மீட்டிங், பரிசுத்த ஆவியாகிய வல்லமை பெற்றுக்கொள்ள அவங்க காத்திருக்கிறாங்க. உன்னதத்திலிருந்து வரும் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை எருசலேமில் தரித்திருங்கள், அது வரைக்கும் எங்கே போக வேணான்னார். அப்படி இருந்தோம் அந்த குறுகிய நாட்களில் 120 பேர் செட்டில் ஆயிட்டாங்க. சும்மா நில்லு பாருங்க, சீடர்கள் டோட்டலாக 120 பேர் ஆயிட்டாங்க, 12 பேர் 120 ஆச்சு. அப்புறம் அப்போ சிலர் மூணாவதிகாரம் போனீங்கன்னா 3000 பேர், அப்புறம் ஒரு 5000 பேர். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சபை பழுகி பெருகியது காரணம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார். பரிசுத்தாய் வர்றதுக்கு முன்னாடி மொத்தமே சேர்த்து 120 தான், அதுக்கு பிறகு பாருங்க அப்படியே புறப்பட்டு வந்துட்டான். அதாவது இயேசுவின் பிள்ளைகளாய் இருந்தவர்கள் சீடர்களாய் மாறுறாங்க, விசுவாசிகளின் தொகை பெருகியது. அடுத்த அதிகாரம் பாருங்க, சீடர்கள் தொகை பெருகியது. என்ன ஆச்சுன்னா விசுவாசிகளும் சீடர்களாக மாறிவிட்டார். இப்ப என்னை குறித்து நானே இதை பற்றி படிச்சுட்டு, இதை படிச்சுட்டு உண்மையாவே என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா என்பதற்கு அடையாளம் என்ன, அதைத்தான் கொடுக்கிறார். 1 வசனத்தில் ஆரம்பிச்சு 3 தான் புல் ஸ்டாப்பே வருது பாருங்க. 1 கமா, 2 கமா, 3 வசனம் முடிஞ்ச பிறகுதான் புல் ஸ்டாப்பே வருது, கரெக்டா? ஆமா. அதுக்கப்புறம் கூட அவர்கள் அப்படின்னு வருதுன்னா அது 3 வசனத்தினுடைய தொடர்ச்சி, 4 வசனமும். அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அடையாளம் என்ன, என்னிடத்தில் காணப்படக்கூடிய அடையாளம், காணப்பட வேண்டிய அடையாளம் என்ன என்றால், முதலாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இப்ப சொல்லுங்க அல்லேலூயா, இன்னும் ஸ்ட்ராங்கா அல்லேலூயா, தூங்குறவங்களெல்லாம் ஒரு அல்லேலூயா. சரி, உண்மையை ஒத்துக்கிட்டு ரொம்ப நன்றி. தூங்குறீங்க அப்படி சொல்றீங்க, சரி உற்சாகமா இருக்கிறீங்கல்ல,
நான் சொன்னதை கவனிக்கலானா? இப்போ கவனிங்க, இனிமேல்ட்டு நீங்கள் அல்லது நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்பதற்கு உண்மையான முக்கியமான முதல் அடையாளம், சிறுமைப்பட்டவர்களை அலட்சியம் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம யாரையுமே அலட்சியம் பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை நம்ம அறிவிக்கணும். பணம் கொடுத்துடணும், சாப்பாடு போடணும்ன்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் முதல்ல அவர் என்ன கொண்டாடுறாருன்னா, கோ அண்ட் ஸ்பெல், தட் இஸ் காஸ்பல், ஜிஓ, முதல் ரெண்டு எழுத்து உன்னை போக சொல்லுகிறது. கோ அண்ட் ஸ்பெல், சொல், எஸ்பிஇஎல், இந்த ரெண்டும் சேர்ந்ததான் காஸ்பல், நற்செய்தி. சிறுமைப்பட்டவர்கள் ஏரியாக்கெல்லாம் ஏன் நம்ம போறோம்னா, இந்த வசனத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். குட்டி 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 கிராமங்களுக்கெல்லாம் நாங்கள் போகிறோம். இந்த ரேடியோ ஸ்டேஜில் கார் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி மைக்கில் தெருவில் நின்று பாட்டு பாடுறோம், இயேசுவை பற்றி அறிவிக்கிறோம். பாவம் குடிசை வாழ் மக்கள், எங்கள் நாங்கள் இருக்கிறது ஆந்திரா பார்டர், அரக்கோணம் தாண்டி திருத்தணி, அதையும் தாண்டி ஆர்கேப்பேட்டை, அதை அங்கே தான் இருக்கிறோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்தாவே ஆந்திரா வந்துடும், அவ்வளோ கிட்டா, ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு 5 நிமிஷத்தில் போயிடலாம். அப்படி அப்போ அந்த பக்கம் போனீங்கன்னா ஆந்திரா தமிழ்நாடு மிக்சிங் ஆன கிராமங்கள், கிறிஸ்மஸ்ன்னா என்னன்னு தெரியாதவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போ தப்பு யார் மேலே? நம்ம மேலே தான். கிறிஸ்மஸ்னா என்ன? இயேசு பிறந்த நாள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல, அது என்னமோ தெரியலையே அப்படின்றாங்க. இன்னும் 2023 வருஷம் ஆகுது இயேசு இந்த பூமிக்கு வந்து, இயேசு என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் இன்னும் நம் தமிழகத்தில் இருக்கிறார்கள், நம் இந்தியாவில் இருக்கிறார்கள். கிறிஸ்மஸ் என்றால் என்ன தெரியல, குட் ஃப்ரைடே என்றால் என்ன தெரியல, ஈஸ்டர் சண்டே என்றால் என்ன தெரியல. தப்பு யார் மேலையா? நம்ம மேல்தான். ஏன்னா நம்ம அவங்களுக்கு சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தை நம்ம இன்னும் அறிவிக்கல அவங்களுக்கெல்லாம். டாப் லெவலில் போயிட்டோம், நிறைய பேர் உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் ஆயிட்டாங்க, சொந்த நாட்டில் இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கல. அதான் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், முதல்ல உங்கள் ஊரில் அப்புறம் யூதேயாவிலும் பக்கத்து ஊரில், அப்புறம் சமாரியாவிலும் இன்னும் கொஞ்சம் தள்ளி, அதற்கு பிறகுதான் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். இயேசு இந்த பூமியில் இருந்தப்ப சொன்ன வார்த்தை மட்டும் இல்லை, அது சுவிசேஷத்தோடு முடியுது. அதற்கு பிறகு எழுதப்பட்ட அவ்வளவோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பிரத்யட்சமாய் சீடர்களுக்கு பேசின வார்த்தைகள் உண்டு, தேவ ஆவியானவரால் ஏவி எழுதப்பட்ட நிருபங்கள் உண்டு, கடைசி புத்தகமாகி வெளிப்படுத்தின விசேஷம், மறுபடியும் இயேசுவே வந்து திவ்ய வாசகனாகி யோவான் கிட்ட உக்காந்து சீக்கிரத்தில் நடக்க போகிறத எழுது அப்படின்னு அந்த 22 அதிகாரம் யோவானை வச்சு எழுதுகிறார், எழுத வைக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவால் எழுதப்பட்ட அவருடைய தாசர்களை கொண்டு கவனமாக படித்து பாருங்க. அப்போ சர்ச்சு நடக்கட்டும், ரேடியோவில் பேசு, டிவியில் பேசு, யூடியூப்பில் பேசு, ஃபேஸ்புக்கில் பேசுங்க, ஷூட்டிங் எடுத்து வெளியிடுங்க, நோ ப்ராப்ளம். இதெல்லாம் எல்லாருமே பார்க்கிறார்களா? இல்லை. கிராமத்தில் இன்றைக்கும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், என்ன நாடு இது? டிஜிட்டல் இந்தியான்றாங்க இல்லையா, வல்லரசு நாடுன்றாங்க இந்தியாவை. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் பட்டினியாக இருக்கிற மக்கள் இந்தியாவில் இன்னும் இருக்கிறார்கள், தெரியுமா? படுக்க இடம் இல்லாமல், படுக்க ஒரு ரூம் இல்லாமல், ஒரு அறை இல்லாமல், பாய் இல்லாமல், பெட்ஷீட் இல்லாமல், உடுத்திக்கொள்ள ஒரே ஒரு துணி இல்லாமல் கூட, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் போய் பாருங்க. சிங்கார சென்னைன்னு சொல்கிறோம், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி பாருங்க. அனாதைகள், திக்கற்றவர்கள், குளிரிலே நடுங்கி கொண்டு
ஒரு பெட்ஷீட் கூட இல்லாம தரையில படுத்து கொண்டு கிடக்கிறார்கள். பிஸ்கெட்டு ஏதாவது கொடுத்தா அவனுக்கு சத்தியத்தை சொன்னாலும் பசிக்குது, சாப்பாடு ஏதாவது கொடுங்க முதல்லன்றாங்க. யோசித்துப்பார். அப்ப எப்படி இது, என்ன வல்லரசு நாடு? வல்லரசு நாடுன்னா என்ன, எல்லாரும் மூன்று வேளை சாப்பிடணும், செல்வ செழிப்பு இருக்கணும். தினக்கூலி ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா சென்னையில? தினக்கூலி ஆட்கள். என்னதான் மழை பெய்யட்டும், என்னதான் புயல் அடிக்கட்டும், அன்னைக்கு அவங்க ஏதாவது ஒரு வேலை செய்யலன்னா அவங்க வீட்டில் சாப்பாடு கிடையாது. பணக்காரங்க பிரச்சனை இல்லை, சேர்த்து வச்சுக்கிற பணத்தை அவங்க செலவு பண்ணலாம், அடுத்த சந்ததி கூட இருக்குது பணம், மூன்றாவது தலைமுறை கூட இருக்குது பணம். அவங்களுக்கு ஏழைகளுடைய வேதனை புரியாது. யோசித்து பாருங்க, சிறுமைப்படுத்தப்பட்ட மக்கள் மேல ஆண்டவர் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சிறுமைப்பட்டவர்களுக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. முதல் முதல்ல பயப்படாதிருங்கள், இதோ எல்லா கணத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் என்றாலே நம்ம ரொம்ப டீப்பாக ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் ரொம்ப அதிகமாக போக வேணாம், அடிப்படையே பேசலாமே. சாதாரணமாக சில வீடுகளில் குடில் அதை பார்த்தாவே கிறிஸ்துமஸ் நல்லா ஞாபகம் வந்துடும். ஒரு அழகாக ஒரு குடில் கட்டியிருப்பாங்க புல்லில், பார்த்துருக்கிறீங்களா? 400,000 ரூபாயில் கூட குடில் கட்டுறாங்க, அதில் இயேசு வந்து வசிப்பாரா? ஏதோ சிறு பிள்ளைகள் பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு சிம்பிளாக ஏதாவது அடையாளத்துக்கு வைக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. சரி, அந்த குடில் பார்த்தீங்கன்னா மரியம்மா உட்காந்துருப்பாங்க, அவங்க மடியில் இயேசு பாலக குழந்த இருப்பார் பொம்மை, பின்னாடி யோசேப்பு ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு நின்று இருப்பார், இல்லை அந்த கொம்பு இல்லாத கூட இருக்கலாம், ஏன்னா அவர் வந்து மேய்ப்பர் அல்ல, தச்சு வேலை அவங்க குடும்பம், இயேசு குடும்பம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் வந்திருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஒரு மேய்ப்பர் கையில் குச்சி வச்சுன்னு இருப்பார், ஒரு மேய்ப்பர் தோல் மேலே ஆட்டுக்குட்டி வச்சுன்னு இருப்பார், ஒரு மேய்ப்பர் ஒன்றும் இருக்காது அப்படி வணக்கமாக கும்பிட்டுன்னு இருப்பார். அந்த சீன் பார்க்கலாம். மரியம்மா யோசேப்புக்கு அடுத்த பக்கம் வான சாஸ்திரிகள், ஞானிகள், செல்வந்தர்கள், பணக்காரங்க, கிஃப்டோட நல்லா விலை உயர்ந்த பொக்கிஷங்களோடு வந்திருக்கிறாங்க. படிச்சு பாருங்களா, இயேசு பிறந்தப்போ கிஃப்ட் அவருக்கு கொண்டு வர்றாங்க. இங்கே தான் இயேசு கிறிஸ்து பிறந்த அப்பவே பணக்காரன் ஏழை என்கிற நிலைமைகள் எல்லாம் இயேசு மாற்றி எல்லாரும் அங்கே ஒன்றா சேர்த்துட்டார். எல்லாரும் இயேசுக்கு அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அப்போ அந்த வான சாஸ்திரிகள், ஞானிகள், பேய்ப்பர்களை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க, மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க. ஐயா ரொம்ப தூரத்தில் வந்துருக்கிறீங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம், இவங்க அவங்களுக்கு கை குளிக்கிருப்பாங்க. இந்த காட்சிகளை யோசேப்பு மரியால் பார்த்துருப்பாங்க, குழந்தையாய் பிறந்த இயேசு பாலகனும் பார்த்துருப்பார். மனித தன்மையோடு அவர் குழந்தையா இருந்ததுனால பிறக்கிற குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் இவர் தேவகுமாரன், பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர், அதையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மை ஒன்று இருக்கும் பின்னாடி பக்கம் ஸ்க்ரீனில் போட்டு வச்சு மோல்டு போட்டு தச்சு வச்சு அமுத்துட்டு இருப்பாங்க செவத்தில், கிறிஸ்மஸ் தாத்தா அந்த குடிலில், அதுவும் ஒரு பங்கு வகிக்கும். அது ஒன்றும் கட்டு கதை அல்ல, ஒரு பெரிய செல்வந்தார் ஏதோ ஒரு தேசத்தில். கிஃப்ட், நிறைய வெகுமதிகளை எடுத்துக்கொண்டு போய் ஏழை மக்களுக்கு ராத்திரியில் கொடுத்துட்டு வந்தாராம், அதே கிறிஸ்மஸ் தாத்தான்னு பேர் வச்சுட்டாங்க. அதான் உண்மை. அது என்ன குறிக்குது, எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் வயசானவங்களே சந்தோஷமாக நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு நல்லது. வயசானவங்களே, அது பெற்றோராக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அவங்க உள்ள வேதனைப்படாமல் நீங்கள் நடந்துக்கிட்டாங்க குடும்பத்துக்கு, அது ஆசீர்வாதம். அவ்வளோ அர்த்தம் அதில் இருக்குது. சும்மா இல்லை, கிறிஸ்துமஸ் நம்மளுக்கு ஏதோ புது துணி எடுத்துக்கிட்டோம், நம்ம ஏதோ பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம், நிம்மதியாக தூங்கணும், நல்லா ஒரு ரிலாக்ஸாக இருந்தோம்,
சொந்தக்காரங்க வந்தாங்க போனாங்க நம்ம போயிட்டு வந்தோம் அது இல்லை. சிறுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு உதவி செய்வீர்களா, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தீர்களா? அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ்ஸே. போனது போச்சு, அடுத்த முறையாவது அதை கடைபிடிக்கணும். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அடுத்து பாருங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படி வச்சுக்கலாம். மூணு காரியத்தை அங்கே சொல்ற. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றது உண்மையானால், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது உண்மையானால், நீங்கள் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறது உண்மையானால், இந்த அடையாளங்களும் இருக்க வேண்டும். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மட்டுமல்ல, அங்கே தான் வருது அதுக்கப்புறம் சேவை. எல்லாரும் சொல்லுங்க, சேவை. பாருங்க, நம்ம செய்கிறோமா, இதா செய்கிறோமா? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுறீங்களா? இருதய காயம் வெளியே தெரியாது. இதை பேசும்பொழுது அண்ணால் ஞாபகம் வருது. அண்ணால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சகோதரி அண்ணால், அண்ணால் தேவாலயத்திலே போய் சொன்னால், என்ன சொன்னால், தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று ஆண்டவரிடத்தில் சொன்னால் அண்ணால், அது அண்ணால் இந்த ஜபத்தை கேட்டு ஏலி இவள் குடித்திருக்கிறாள், மதுபானம் வெறி கொண்டிருக்கிறாள் என்று நினைக்கிறான். ஒரு பிரதான ஆசாரியனுக்கு அந்த காரியம் கூட புரியல. பாருங்க, கேட்கறான், நீ குடிச்சிட்டு இருக்கிறாள். இல்லை ஆண்டவனே, நான் மனக்கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, என் பாரத்தை நான் கர்த்தரிடத்தில் ஊற்றுகிறேன். அப்படியாம்மா, சரி, அதோட விட்டார். மனபாரம் உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடிகிறதா? இன்னும் குத்துறீங்களா? குத்தி கலாரி காயம் ரணம் உண்டாக்கிட்டு அதில் சந்தோஷப்படுறோமா? அப்போ உங்ககிட்ட பரிசுத்தாவி இல்லை. சும்மா நல்லா தெரிஞ்சுங்க, பரிசுத்தாவி பெற்றதுக்கு அடையாளம் அதை தான் பார்க்குறோம். இந்த இந்த ஒவ்வொரு அடையாளமும் நம்ம சுயநலத்துக்காக அங்கே இல்லை. பாருங்கள், நான் பற்பல பாஷை பேசுகிறேன், நான் ஆவியில் கழி கூறுகிறேன், அது தனி, அது வேறு விஷயம். அதே சிரிக்க வைக்கிற, அதே மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிற ஆவியானவரை நீ அழவைக்கிறாய் அல்லவா என்று கர்த்தர் கேட்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும் இல்லை, இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுறதுக்கு தெரியல. அப்படின்னா என்ன, இருதய காயத்தை எப்படி நம்ம கட்ட முடியும்? வெளியில் இருக்கிற காயத்துக்கு மருந்து போடலாம், இருதய காயத்திற்கு மருந்து ஆறுதல். நீங்கள் கூட உக்காந்து அவங்கக்கிட்ட ஆறுதலாக பேசணும். அவங்க குறை இருக்கலாம், அதை அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. அவங்க உணர்வாங்க, கர்த்தர் உணர்த்துவார். குறைகளை கர்த்தர் கட்டாயம் உணர்த்துவார். ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போனால் நோயாளிகளுக்கு ஜபிக்கணும், அதெல்லாம் ஊழியம் இல்லையா? அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வியாதிப்பட்டிருந்தா அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிச்சு முடிச்சுட்டு கவலைப்படாதீங்க, கர்த்தர் சீக்கிரமாக சுகமாக்குவார், நீங்கள் கண்டிப்பாக எழுந்து நடப்பீங்க, கடமைகளை செய்வீர்கள் அப்படி சொல்லணும் ஆறுதல். அங்கே போய் உக்காந்துக்கணும், ஊருக்கு அதையெல்லாம் பேசினு இருக்கக்கூடாது. ஒருத்தரை கூப்பிட்டாங்களாம் ஒரு நோயாளிக்கு ஜெபிக்கிறதுக்கு, ஜெபிக்க சொன்னாங்களாம், இவர் அந்த நோயாளிக்காக ஜெபிக்கவே இல்லை, நோயாளியாண்ட நின்றுக்கிட்டு ஜப்பானில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு, அமெரிக்காவில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இவங்க சொந்தக்காரங்களுக்கு அப்படி ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அந்த நோயாளிக்கு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா போயிட்டார். ஐயோ போயிட்டாரா, என்ன இது, எப்போ போனார் இவரு? நாங்களாம் ஜெபம் பண்ணவர், நீங்கள் அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்களா, அப்போ போயிட்டார் இவர் அப்படின்னாங்களாம். வெக்கப்பட்டு போயிட்டார் அவர், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோன்னு. கர்த்தருடைய இருதயத்தை இந்த நோயாளி பக்கம் திருப்பறத்துக்கு போராடணும். அங்க
பரிந்து பேசணும், மன்றாடணும். அதான் பரிந்து மன்றாடும் ஜபம், மன்றாட்டு ஜபம். சில காரியங்கள் ஆண்டவரே எடுத்துக்கு சித்தம் கொண்டாலும் பத்து பேர் போராடி அப்பா காப்பாத்தணும்னு சொல்றப்ப அவர் தன் சித்தத்தை மாத்தி, சரி இவ்வளவு பேர் கெஞ்சி கேக்குறாங்க, நம்ம அடுத்த புதுவாழ்வு தரலாம்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அதான் ஜபம். ஜபம் காரியங்களை மாற்றும், ஜபம் காரியங்களை மாற்றும். நம்ம கடமை என்ன? ஜபம். இப்ப எத்தனையோ கிறிஸ்துவங்க வட இந்தியாவில் ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க, குத்துறாங்க, எரிக்கிறாங்க, வெட்டுறாங்க, இப்படியெல்லாம் நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ரத்த சாட்சியா மறித்தார்கள். ஏன்னா வெளிப்படுத்தல இருக்குது, ரத்த சாட்சி கணக்கு பூரணப்படணும். ரத்த சாட்சி கணக்கு அவருக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாரு, இவ்வளவு பேர் ரத்த சாட்சியா மறிக்கணும். அந்த கணக்கு அங்க ஃபில்அப் பண்றாங்கன்னு நம்ம ஒரு பக்கம் ஆறுதலா இருந்தாலும், மனித நியாயப்படி நம்ம என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம், ஆண்டவரே காப்பாத்துங்க, அந்த ஜனங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்கு லெட்டர் போடுறோம், சில இடத்துல உபாச ஜபம் பண்றோம், அரசியல் தலைவர்களுக்கு மனு எழுதி கொடுக்கறோம். இந்த மாதிரி கொடுமைப்படுத்தப்படுறாங்க கிறிஸ்துவங்க, அவங்களை தயவு செய்து காப்பாத்துங்க அப்படின்னு. அது மனித தன்மையை குறிக்கிறது. அலேசு அலேலூயா. நான் என்ன பண்ணிட்டோம்? ரத்த சாட்சியை மறிச்சு கர்த்தர்கிட்ட போயிட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வீராப்ப பேசிட்டு இருக்கிறோம். நமக்கு அந்த சூழலை வந்தா, நமக்கு அந்த ரத்த சாட்சி மரணம் வந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்களா? அவங்க எவ்வளவு துடியா துடிச்சு செத்து இருப்பாங்க. அந்த மறிக்கிற நேரம் தானே அந்த மரணம், வேதனை, பயம் எல்லாம். இயேசுவே நாளைக்கு சிலுவையில் அறையப்படுறாருன்னா, இன்னைக்கு எட்சமனை தோட்டத்தில் அவருக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு பாருங்க. ஏன்னா மனிதனாக அவர் இருந்தார், அந்த மரண பயம். அப்படியா பட்டவங்களை விடுவிக்கிறதுக்கு ஜெபி, அதுதான் கர்த்தர் சொல்ற. அடுத்தது பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தம். கட்டப்பட்டு நிறைய பேர் கட்டப்பட்டு சாத்தானால் கட்டப்பட்டு கிடக்கிறார். நம்ம தான் அந்த கட்டை உடைக்கணும். போய் இயேசுவின் நாமத்தில் இவர்களை கட்டி வைத்திருக்கிற சாத்தானின் கிரியைகளை உடைத்தேன். அந்த சவுண்டு வரணும், அங்க பிசாசு அதிரி ஓடி போயிருவான். அங்க போயிட்டு சாதாரணமா ஒரு சிறு ஜெபம் மட்டும் போயிட்டு கூடாது. உங்களுக்கு அந்த வெற்றி, அந்த விடுதலை கிடைக்கும் வரைக்கும் ஜெபத்தை உடக்கூடாது. அதான் மன்றாட்டு ஜெபம், மன்றாட்டு ஜெபம்னு பேர். நேரம் ஒதுக்குறோமா? ஜெபம்னாவே இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன, எனக்கு என்ன வேணும், என் குடும்பத்திற்கு என்ன வேணும், என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், என் கணவருக்கு என்ன வேணும், என் மனைவிக்கு என்ன வேணும், இன்னும் பணம் வேணும், இன்னும் டெபாசிட் பண்ணணும், இன்னும் நிறைய ஆசீர்வாதம் வேணும், இப்படி தான் நினைக்கிறாங்க. ஜெபம் என்றாலே அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் கடைசியில் பண்ணுங்க, பரவாயில்ல, உங்கள் தேவை, தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் பரந்த இருதயம் உள்ளவர்களா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். முழங்கால் படியிட்ட உடனே நல்லா கவனிங்க, எப்பவுமே ஜெபம்னா முழங்கால் படியிட்ட உடனே ஒப்பாரியோடு போகக்கூடாது. நல்லா ஸ்தோத்திரமன் ஆண்டவரை துதியுங்கள். அவசியமான ஒரு துதிக்கிற பாட்டு ரெண்டு பாட்டு பாடுங்க. அதற்கு பிறகு தேசத்திற்காக, நம்ம தமிழகத்து மக்களுக்காக, நம்ம சொந்த பந்தங்களுக்காக, நம்ம தெருவில் இருக்கிற ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதைத்தான் முதல்ல செய்யணும். அந்த ஜபமெல்லாம் உங்கள் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் வெளியரங்கமாய் பலன் தரணும்னா, நிறைய நேரத்தை மற்றவங்களுக்காக ஜெபித்துட்டு கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் தாராளமாக அவங்க தேவைகளுக்காக ஒதுக்கி ஜெபிக்கலாம். எல்லாத்தையுமே கூட்டி ஜெபிக்க ஆரம்பித்தா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆண்டவருக்கு நான் தெரியாதா அந்த பிரச்சனை? ஆண்டவரே இந்த மாதிரி இப்படி பிரச்சனை இருக்குது ஐயா, இதில் நீங்கள் தலையிட்டு எங்கள் பக்கம் வெற்றியை தாங்க, போதும் ஒரு வார்த்தை அப்படியே விளக்கமாக சொல்லிருப்பாங்க தெரியுமா சிலர், விளக்கமாக ஆண்டவருக்கு புரியலன்னு நினச்சின்னு எல்லாம் புரியும். உங்கள் வாயில் சொல்லு பிறப்பதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகள் என்னது என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:6 படிச்சு பாருங்க. அந்த ரங்கத்திலே உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு, அந்த ரங்கத்திலே பார்க்கிற பரமபிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பலன்.
அழிப்பார் நோ டவுட் அந்தரங்கத்தில் கதவை லாக் பண்ணிக்கோ பிஸியான நேரத்தை ஒதுக்காது ஆண்டவர்கிட்டக்கு உதாரணமாக பெண்கள் நிறையா இருக்கிறீங்க அதுக்காக சொல்கிறேன் ஸ்டவ்வில் ஒரு சோறு அல்லது பால் வச்சுட்டு வந்து முட்டி போட்டு ஜபம் பண்ணக்கூடாது நீங்கள் பொங்கி 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 ஜபிப்பீங்க அந்த பொங்கி பொங்கி ஊற்றி எல்லாம் ஸ்டவ் கேஸ் எல்லாம் லீக் ஆகி பெரிய பிரச்சனை ஆயிடும் எல்லாம் முடிச்சிரு எல்லாம் முடித்து ஆஃப் பண்ணு வீட்டெல்லாம் நல்லா சுத்தமாக பெருகிடுங்க பாயை போடுங்க பைபிள் எடுங்க பாட்டு புக் எடுங்க கணவர் வேலைக்கு போயிட்டார்ல யாருக்கிட்டனா வீணாக பேசினு இருக்காதிங்க அதை தான் அதில் தான் பவரே போயிடுது இங்கே தான் ஆண்டவர் நீங்கள் யாருன்னு பார்க்குறாரு யாரும் இல்லை மதிய சாப்பாடு ரெடி 2 மணி நேரம் இருக்குது இப்போ யாருமே இல்லை கூட முட்டி போடுங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க பாட்டு பாடுங்க அவரை துதிங்க அந்தரங்கத்தில் பார்க்கின்ற பரமபிதா வெளியரங்கமாய் பலன் தருவார் நோ டவுட் சந்தேகமே கிடையாது If you kneel down personal in your room, close your door, pray to God, He will exalt, He will award you openly. Your personal prayer brings blessing openly. மூணு காரியம் அந்தரங்கமாக இருக்கணும்னு இயேசு சொல்கிறார் உங்கள் தனி ஜபம் உங்கள் தனி உபவாசம் உங்கள் தனி தான தர்மம் இது மூணும் அந்தரங்கத்தில் இருக்கணும் உங்கள் தனி உபாசம் வீட்டில் கணவன் உபாசம் மனைவிக்கு தெரியும் அது வேறு விஷயம் வரவங்களுக்கெல்லாம் நான் உபாசம் உபாசம் சொல்லக்கூடாது பவர் போயிடுமா அந்த காலத்தில் மூலிகை மருந்து விற்பாங்க பார்த்துருக்குறீங்களா அவன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதை எப்படி சாப்பிடணும் இந்த வியாதிக்கு மருந்து எப்படி என்ன சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடி எல்லாம் சொல்லிவிட்டு அவன் சொல்லுவான் இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்றது யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சால் பவர் போயிடும் சுகம் கிடைக்காதுன்றவான் அதுபோல் இந்த மூலிகை மருந்தாக்கி இந்த ஜபம் நீங்கள் அந்தரங்கத்தில் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது தப்பி தவறி எங்கன்னா சொன்னீங்க பவர் போயிடும் இதை ஞாபகம் வச்சுங்க அதே போல் தான் உபவாசம் அதான் இயேசு முன்கூட்டியே சொன்னார் அந்த காலத்திலே நீ உபவாசம் இருக்கும்பொழுது முகவாடலாக இராதே உன் முகத்தை கழுவு உன் தலைக்கு எண்ணெய் போட்டு தலையை உருப்படியாது முடிய வாரு ஃப்ரெஷ்ஷாக இருன்னு இப்போ ஏசு இருந்திருந்தா என்ன சொல்லுவார் முகத்தை கழுவு பேர லவலி போடு பவுடரை போட்டு அப்பு தலையை நல்லா வாரு ஃப்ரெஷ்ஷாரு சாப்பிட்ட மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீ காட்டிக்கோ யாருன்னா வந்தால் என்ன டல்லாக இருக்கிறேன்னு கேட்டுக்கூடாது கேட்டால் நீ சொல்ல வேண்டியதாயிரும் சாப்பிட்ட மாதிரி அப்படி சந்தோஷமாக காட்டிக்கணும் தப்பி தவறி கேட்டாங்கன்னா உன் மேலே தான் தப்பு என்ன டல்லாக இருக்கிறேன்னு கேட்டாவே உன் மேலே தான் தப்பு நீ காட்டிட்டேன் காட்டி கொடுத்துட்டேன் நல்ல பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காட்டிக்கணும் அவங்க பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவாங்க குடுமாடி வரைக்கும் உபாச ஜபம் அன்றைக்கி யாருக்கிட்டையும் பேசுறத அவாய்ட் பண்ணிடும் இனிமேல் இதை கடைபிடிச்சு பாருங்க அடுத்ததாக 2 படிக்கலாம் கர்த்தருடைய கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படி சேர்த்துக்குங்க ஏன்னா இப்போ நம்ம தியானம் பண்ணுறதே பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டவர்களிடத்தில் காணப்படக்கூடிய அடையாளங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் என்மையால் இருக்கிறார் வாட் இஸ் த சைன் ஆர் வாட் இஸ் த சிம்டம் வி ஆர் மெடிடேட்டிங் இது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா 2வது வசனம் துயரப்பட்டவங்களுக்கு ஆறுதல் கூறுறீங்களா இன்னும் துயரத்தை உண்டாக்குறீங்களா உனக்கு அப்படி தான் வேணும் இல்லை அது வேற யாருன்னா சொல்லட்டும் அவங்களுக்கு சத்தியம் தெரியாது அவங்களுக்கு சத்தியம் தெரியாது நீ அப்படி பண்ண தப்புக்கு தான்டா உனக்கு இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மளை சொல்ல சொல்லலையே அது கர்த்தருக்கு தெரியும் உத்தமனாகிய நீதிமானாகிய யோபு சோதிக்கப்படுகிறான் ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடப்பது யோபுவுக்கே தெரியாது அவரை வச்சு ஒரு கேமே நடக்குதுயா
ஆண்டவருக்கு சாத்தானுக்கு யோபே உன்மேல் சாத்தான் கண் வைத்திருக்கிறான் என்று ஆண்டவர் யோபுக்கு சொல்லலையே. அப்படி இருந்தோ யோபு ஆண்டவரை முறுமுறுக்கவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வரலாறு ஃபுல்லா படிச்சு பாருங்களேன். எளியவர்களுக்கு உதவி செய்திருக்கிறாராம், விதவைகளுக்கு உதவி செய்திருக்கிறார். அது சொல்லு வராரு. தன்னை பற்றி பெருமையா சொல்லல. அப்படியாப்பட்ட எனக்கு இப்படி நேரிட்டதுன்னு சொன்னாலும் கடைசி வரை அவர் ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை. அதுதான் முக்கியம். பிசாசனுடைய எதிர்பார்ப்பு பார்த்துட்டே இருக்கிறான். வாயை திறந்து கத்தரை முறுமுறுக்க மாட்டானா? அப்பதான் ஜெயிச்ச மாதிரி. அவங்க மனைவி கூட முறுமுறுக்கல. நம்ம நினைக்கிறோம் அவங்க முறுமுறுத்தாங்கன்னு. இல்ல, சொல்றாங்க புருஷங்கிட்ட, இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ, ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும். இத ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு சில ஊழியக்காரங்க யோபு மனைவியை திட்டி 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 பேசுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 10 பசங்க ஒரே நாள் மறித்து வீட்டில் முன்னாடி கடத்தி இருக்குதுமா. குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு தெரியும், ஒரு குழந்தை 10 பேரில் ஒருத்தர், ஒரு பெண்ணு அல்லது ஒரு பையன் செத்தா கூட நீங்கள் தெளிவாக இருப்பீங்களா? தாறுமாறாக போயிடும்ல, பிரெயின் தாறுமாறாக ஒர்க் அவுட் ஆகும். 10 பேர் ஒரே நொடியில் ஒரே நேரத்தில் செத்து கிடக்குதுங்க. பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால தான் ஆண்டவர் அதை கண்டுக்கல பார்த்தீங்களா. அதுக்காக எதுவும் பிரச்சனையே அங்கே இல்லை. யோபு நீ உடம்பெல்லாம் பருக்களால் இருந்தபோது உன் மனைவி உன்னை முறுமுறுத்தால், என்னை கூட முறுமுறுத்தால், அவன் இனிமேல் அவனுக்கு வேண்டாம், அவளை டைவர்ஸ் பண்ணு, நான் அவனுக்கு வேற மனைவி புதுசாக தரேன் அப்படின்னு யோபுவுக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதே மனைவியோட தான் யோபு சுகமான பிறகு கூட வாழ்ந்தார். 140 வருஷம் அந்த பருக்கள் எல்லாம் நீங்கி சுகமான பிறகு அந்த யோபு தன் மனைவியோட வாழ்ந்து மறுபடியும் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். மரித்து போன அதே மாதிரி 7 பையனுங்க 3 பெண் பிள்ளைகள். அல்லையிலே சொல்லுங்க. சாத்தா வெக்கப்பட்டு போயிட்டான் தெரியுமா? இதை இந்த சீனை யோசித்து பாருங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கிறோம், முறுமுறுக்க மாட்டானா? எல்லாம் போச்சு, கல்தேயர் சபையர் எல்லாம் வந்து ஒட்டக ஆடு மாடு எல்லாம் ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க. வேலைக்காரர் வெட்ட பட்டைத்தால் வெட்டி போயிட்டாங்க. ஒருத்தன் தப்பிச்சுன்னு ஓடியாந்து சொல்றான் எல்லாத்தையும். அவன் இப்படி பேசி கொண்டு இருக்கல, இன்னொருத்தன் ஓடியாந்து சொல்றான், பசங்க நல்லா சாப்பிட்டு விருந்து சாப்பிடுங்கிறப்ப காற்று அடிச்சிச்சு, எஜமானே வீடு இடிந்து விழுந்து 10 பேரும் செத்துட்டாங்க. யோபு ஆம்பளை தனியா போய் அழுதுட்டு அவர் மற்ற வேலையை பார்க்கலாம். ஏன்னா ஆம்பளைங்க பொதுவாக மற்றவங்க முன்னாடி கரெக்டா அழ மாட்டாங்க. யாருமே ஆண்கள் பொதுவாக மற்றவங்களுக்கு முன்னாடி அழமாட்டாங்க, தனியாக தான் அழுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் கூட அப்படிதான். ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க? தனியாகவும் அழுவாங்க, யாராவது சொந்தக்காரங்க வந்தாலும் அந்த அன்பு பாசத்தில் கண் கலங்கிடும். அவங்களுக்கு அந்தந்த சுபாவம். இந்த ஃப்ரெண்டுங்க வந்தாங்களே, பரவாயில்ல யோபு பயப்படாத, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உன்னை சுகமாக்குவாரு. ஒருத்தனா சொன்னா தத்துவத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்டர் தெரியுமா? யோசித்து பாரு, உன்னை நீ யோசித்து ஆராய்ந்து பாரு, ஏதோ நீ தப்பு பண்ணிருக்கிற, ஆனால் தான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்ட்டான் ஒருத்தன். அப்ப கூட யோபு அவனை கோச்சிக்கவே இல்லை, அமைதியா தான் இருந்தாரான். எலிபாஸ் பில்தாத் தேமான் அப்படி ஃப்ரெண்டுங்க ஒரு 2-3-4 பேர். அதில் ஒருத்தர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, அப்பப்போ ஆறுதல் சொல்லுவார். கடைசியில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கிளைமேட்டே மாறி போச்சு. நீங்கள் பேசினது எனக்கு பிடிக்கல, உங்கள் பாவம் அதிகமாயிடுச்சு, பலியிடுங்க, யோபு கிட்ட வந்து சொல்லுங்க, அவன் பரிந்து பேசுவான் உங்களுக்காக, அப்போ தான் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். யோபு தான் இருக்கிற அந்த நிலைமையில் தன் சிநேகிதருக்காக பரிந்து பேசினார். யோபுவின் ஜபத்தை கேட்டு அவனுடைய நண்பர்கள் பாவங்களை மன்னித்தார். அதே நேரத்தில் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அப்படியே அந்த லெப்பர்சி அந்த பருக்கள் எல்லாம் நீங்கி அழகா மாற்றிட்டாரு. இழந்து போன அத்தனை ரட்டிப்பாய் கொடுத்தார்.
மரித்த மீண்டும் பத்து பிள்ளைகள் உயிரோடு வராவிட்டாலும் பிறக்க வைத்தார். மீண்டும் பத்து பேர் பிறந்தார்கள். யோபு அவங்க மனைவி அன்பாக வாழ்ந்தார்கள் பார்த்தீங்களா. அதனால குறைகளை ஆண்டவர் பார்க்கல. பாருங்க அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியும், தாய் உள்ளம் கொண்ட ஆண்டவருக்கு தாயின் அருமை தெரியும். தாய் என்றால் என்ன? குழந்தையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். யோபுவின் மனைவி முறுமுறுக்கவில்லை. அந்த காலத்தில் ஐதீகம், புருஷன் போடுற பாடுகளை பார்த்து கொண்டு இருக்க முடியல. செத்துட்டாவே மேலு அந்த எண்ணம் வந்துடும் யாருக்குமே. என்ன ஐசி, எனக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஐசியூல போட்டாங்க சிஎம்ஸ்ல, ஒண்ணுமே சுயநலமே இல்லை, பத்து நாள் ஆச்சு இல்லை. மனைவி உட்பட யாரா இருந்தாலும் என்ன நினைப்பாங்க? போயிட்டாவே மேலு. அது தப்பு இல்லையே, அங்கேயாவது போய் சேர்த்த உருப்படியா? அப்படி நினைத்த யோபு மனைவி அந்த காலத்தில் என்ன ஒரு ஐதீகம்னா, ஆண்டவரை தூஷித்தால் போயிடுவாங்க, அப்படியாவது போய் சேர்ந்துட்டோன்னு அவங்க கொடுத்த ஐடியா தான். அப்பதான் யோபு, பாருங்க யோபு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்க தன் மனைவிய. அந்த நேரத்தில் சடார்னு கோபம் வந்து அடிக்கல, அவர் கோபப்பட்டு எதுவுமே பேசல. நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், பைத்தியம் தான் ஆயிடுச்சு அப்படி சொன்ன கோபம் வந்துடும். அதுக்காக தான் இப்படி கொண்டாடுறாரு, பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிறாய். இத்தனை வருஷம் தேவனிடத்தின் நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் கொஞ்சம் துன்பத்தை பெறக்கூடாதாம்மா, அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதான் பேசியிருப்பார். என்னம்மா அப்படி பண்ணிட்ட, அப்படி பேசலாமா? இத்தனை வருஷம் எவ்வளோ சொகுசாக வாழ்ந்தோம், எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். லேண்ட்லார்டு அந்த தேசத்தில் யோபு தான் லேண்ட்லார்டு. என்னோட நீ என்ன பெரிய லார்டு லகுதாசான்றாங்களே, அது மாதிரி அந்த காலத்திலே லேண்ட்லார்டு. ஆடு மாடு ஒட்டகம், ஒட்டகம் ஒன்று இருந்தாவே அவன் பணக்காரன். ஒட்டக மந்தை, ஆடு மாடு, எத்தனை வீடு, பெரிய காம்பவுண்ட் அவருக்கு. ஆண்டவரே வேலி அடைத்து வைத்திருந்தார். அப்படியாப்பட்ட யோபுவுக்கு வந்தது பார்த்தீங்களா சோதனை. என்ன பாவம் பண்ணாரு? பைபிள் அப்படி கிடையாது, அவர் பாவம் பண்ணினு தான் பைபிள்ல கிடையாது. பைபிள்லயே பரிசுத்த வேதாகமத்திலேயே முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேயே பாராட்டோடு தூங்குகிற ஒரே ஒரு தேவ மனிதர் யோபு. அல்லேலூயா. டவுட் இருந்தா வீட்டில் போய் படிச்சு பாரு. முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேயே யோபு பற்றி பாராட்டி தான் அப்படி வருது கெட்டப். இப்போ கூட நீங்க போய் பார்க்கலாம், யோபு வாழ்ந்த மஸ்கட் உட்சு தேசம் தான், உஸ்து தான் மசாஜ், உட்சு தேசம் மஸ்கட். நீங்கள் மஸ்கட்டுக்கு போனீங்கன்னா சென்னையிலேருந்து மஸ்கட்டுக்கு ஃப்ளைட்டில் போய் இறங்கி சலாஹலான்னு ஒரு டவுனு டாக்ஸி பிடிச்சி கேட்பான் எங்கே போகணும்னு. சலாஹலா டவுனுங்க, சலாஹலா டவுனில் எங்கே போகணும்னு கேட்பான் டாக்ஸிக்காரன். ஜோப் ஸ்ட்ரீட், யோபு தெருன்னு சொல்லணும், அங்கே கொண்டு போய் விடுவான். யோபு வாழ்ந்த தெரு அது. அலிசு அலையிலுயா. இன்றைக்கும் அந்த சந்ததி இருக்குது அங்கே சந்தோஷமாக. யோபு சந்ததி இன்னைக்கும் இன்னைக்கும் ஒட்டகம் ஆடு மாடு வைக்கிறான். ஒரு நீதிமானினுடைய நீதி பாருங்க, சந்ததி சந்ததியா இன்னைக்கு வரைக்கும் செழிப்பா இருக்கிற. அதுவும் அந்த யோபுனுடைய அந்த மூன்று பெண் பிள்ளைகளை போல சௌந்தரியவதிகள் அழகு தேசத்தில் யாருமே கிடையாதான். முதல்ல செத்துட்டாங்களே ஏழு பிளஸ் மூணு, அதே மாதிரி தான் பிறந்திருக்கிறேன். தத்ரூபமாக ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்தீர்களா? அதே ஆண்டவர் இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மைகள், இழந்ததை குறித்து வருத்தப்படாதீர்கள். இந்த வருஷம் தருவா கையை தட்டி எல்லாரும் பிரைசலா நினைவில்லையா? அதான் விசுவாசம். யோபு அதுக்காக கேட்கவே இல்லை, ஆண்டவரே பார்த்து கொடுத்தார். யோபு செய்த ரெண்டே காரியம், நண்பர்களை மன்னித்தார். அதுபோல நாமும் மற்றவங்களை மனப்பூர்வமா மன்னிக்கணும், யாரையும் குறை சொல்லக்கூடாது. எதிரிகளை சத்துருக்களை கூட மன்னிச்சிடணும், அவளை பற்றி சந்தோஷமா தான் பேசணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்களா, யாரையாவது மேட்டர் எடுத்தா கோபம் வந்துடும், அப்ப அவங்க ஒன்றும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். துன்மார்க்கனே அப்படி கிடையாது. பரிசுத்தாய் பெற்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீ
அப்படி இருந்தால் நீ ரட்சிக்கப்படவில்லை, மாய்வாளாம். ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். பாருங்க, மன்னிக்கணும், அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். மன்னிச்சாரு. அது மட்டுமல்ல, அவங்களுக்காக பரிந்து பேசினார், அவங்களுக்காக ஜபம் பண்ணினார், ஆண்டவர் பார்த்து மனம் இறங்கினார். நம்மளை கத்தியத்துக்குன்னு குத்த வர்றவனை பார்த்தா கூட நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். எப்போ போக வேண்டியது ஆண்டவர்கிட்ட, இன்னைக்கு அனுப்பி வைக்கிறாய் நண்பா, வாழ்த்துக்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படி நிக்கணும். உன்னை என்னத்தான் வாரிக்கு போறோம், என்னைக்குனாலும் மரணம், என்னைக்குனாலும் இயேசு வரலாம், என்னைக்குனாலும் ரத்த சாட்சி. எத்தனை ஆண்டுகிறோம் வாழ்கிறோம், எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்கிறோமா, அதுதான் முக்கியம். இந்த ஆண்டு ஆசீர்வாதத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது ஆசீர்வாதம், யோபுவைப் போல அந்த பரிசுத்தம், அந்த உத்தமம், அந்த உண்மை, தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம், அதான் அந்த முதல் அதிகாரம் முதல் வாசனத்திலே படிக்கிறோம். ஆண்டவரே எடுக்கிறார் பைபிள்லே, ஹோல் பைபிள் எடுத்த உடனே ஒரு பக்தனை பாராட்டி ஆண்டவர் பேசியிருக்கிறார்னா யோபு தான். பொறுத்து 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 பார்த்தான் பிசாசு, அவன் அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல, வாலாட்ட முடியல. யோபு நீ கர்த்தருக்கு பிரியமான பாபு அப்படி சொல்லிட்டு சலாம் போட்டு கும்பிட்டு ஓடி போயிட்டான், ஓடி போயிட்டான். நீங்கினது உபதிரவம், ஆசீர்வாதங்கள் பொழிந்தார் ஆண்டவர். அதற்கு பிறகு யோபு 140 வருஷம், அதுக்கு முன்னாடி கணக்கே இல்லை. அதற்கு பிறகு யோபு, யோபு ஆரம்ப அதிகாரம் 2 படிங்க, கடைசி 2 அதிகாரம் படிச்சு பாருங்க, மீதி விட்டுருங்க, அப்புறம் போய் படிங்க வீட்டில். இதை நீங்க நைட்டு முடியறதுக்குள்ள படிச்சு பாருங்களேன், ஜாயிண்ட் பண்ணி பாருங்க, முதல் 2 அதிகாரம் கடைசி 2 அதிகாரம் அவ்வளோ அருங்க. வெற்றி வெற்றி வெற்றி, ஆண்டவருடைய நாமத்தில் வெற்றி. என்ன தெரியுமா, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தார், அந்த சூழ்நிலையிலும் உதவி செய்திருக்கிறார். அதே போல தான் யோபு மனைவி, தன் கணவனுக்கு உடம்பெல்லாம் பருக்கள் வந்தோம், 10 சேரை எடுத்து பெட்டியில் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகாம யோபு கூடவே தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் அங்கே உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பாளையத்துக்கு புறம்பே எங்கன்னா அனுப்பிடுவாங்க லெப்பர்சி வந்தவங்கள, இவங்க ஒத்துக்கலையே அதுலேயே தெரிஞ்சுங்களா, இல்லை என் புருஷன் இங்கே இருக்கட்டும் பரவாயில்ல, ஒத்துக்கினாங்க, சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க, பராமரிச்சிருக்கிறாங்க. ஓ, நம்ம வீட்டுக்காரே இவ்வளோ தூரம் தைரியமாக விசுவாசமாக இருக்கிறாரு, நம்ம முறுமுறுத்தது தப்பு, அப்பா இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசு இல்லை அந்த காலகட்டம், ஆண்டவரே கர்த்தாவே என்னை மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு உத்தமையாய், யோபுவுக்கு உத்தமையா, யோபு தான் மனைவியை உத்தமின்னு சொல்கிறார். நீங்கள் ஃபுல்லாக அதிகாரம் படித்து பாருங்க, அவர் தான் மனைவியை பற்றி அடிக்கடி பாராட்டுறார் யோபு புஸ்தகத்தில். அந்த தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொன்னாங்களே, அதுக்கு பிறகு யோபு தான் மனைவியை உத்தமின்னு பாராட்டுன்னு வராரு. அப்போ என்ன அத்தை செட்டில் ஆகிட்டாங்க, மறுபடியும் யோபு கூட சேர்ந்து விசுவாசத்தில் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, யோபு போல பக்தியாக மாறிட்டாங்க, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ பேதுரு மறுதளிச்சது மட்டும்தான் இருக்குது பைபிளில், பேதுரு இயேசுக்காக தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டது பைபிளில் இல்லை, சரித்திரம் சார்ந்து சொல்லுகிறது. அதை தான் பைபிளை கண்டிப்பாக படிங்க, அது மட்டும் போதாது, அதனுடைய அட்டாச்மெண்ட்டு தான் மிஷினரிகள் வாழ்க்கை வரலாறு, அதனுடைய அட்டாச்மெண்ட்டு தான் சீடர்களுடைய மரணம், அதை சேர்த்துக்கணும். பேதுரு மறுதளிச்சார், மறுதளிச்சார் 3 தடவை, சரி, அதுக்கப்புறம் அவர் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாய் மறித்து தான் மறுதளித்ததை சரி கட்டினார். அந்த சரி கட்டுற வரைக்கும் அவருக்கு திருப்தியா இல்லை, பாருங்க போய் சேர்ந்துட்டார். ஆர்சி கிறிஸ்தவ வட்டாரத்தில், ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ வட்டாரத்தில் முதல் போப் செயின்ட் பீட்டர், அப்படிதான் அவங்க வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க, இன்னைக்கு வரைக்கும் மற்றவங்க வராங்க. முதல் போப் யாரு, பேதுரு தான் வச்சாங்க. ஏன்னா இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று பேதுருவை பார்த்து தான் இயேசு சொன்னார். கடைசியா 3வது வசனம், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, சிங்காரம்னா அழகு, சாம்பலுக்கு பதிலாக, சாம்பலை யாரும் மதிக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக சிங்காரமாகிய அழகையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும்,
அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். கையை தட்டு எல்லாரும், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுறீங்களா எல்லாரும்? நல்ல கை தட்டினா கேன்சர் வராதான் இப்பதான் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. நாங்க அப்பத்திலிருந்தே சொல்லுகிறோம் கை தட்டுங்கன்னு. இந்த கேன்சர் வராதுன்னு பிறகுதான் இப்ப நல்லா தட்டுறாங்க. ஆசை கேன்சர் வராம வாழணும்னு இல்ல. ஆமா, நல்லா தட்டணும் கையை. வீட்டில் கூட கை தட்டி நல்லா ஆராதனை பண்ணி பாடுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் சும்மானு இருக்கவே கூடாது. கணவன் மனைவி ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமானா ஒருமனப்பட்டு கரங்கோர்த்து ஜபிக்கலாம். அப்புறம் பிள்ளைகளை அடுத்த ப்ரேயருக்கு பிள்ளைகளை சேர்த்து ஜபிக்கணும். குடும்பத்தோடு சேர்ந்து ஜபிக்கணும். எல்லாம் வந்துடணும் ஜபத்துக்கு. குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. யோசித்து பாருங்க, என்னதான் செவரு கட்டிட்டாலும் மேலே ரூப் போடலன்னா என்ன பிரயோஜனம்? அது போல தான் குடும்ப ஜபம் இல்லைன்னா. நீ என்னதான் பக்திமானார், என்னதான் உபாசம் போட்டு ஜபம் பண்ணும், புருஷனோடு சேர்ந்து முட்டி போட்டு ஜபிக்கலன்னா அவ்வளோதான். அதே போல தான் பிரதர்ஸ் மனைவி கூப்பிடுவாங்க, வாங்க ஐயா கொஞ்ச நேரம் ஜபிக்கலாம். நீ பண்ண, எனக்கு பிஸி, வேலை இருக்குது, போய்கிட்டே இருப்பார். நான் வாழ்நாள் ஃபுல்லாக பணத்தை என்றதேவா வேலை? மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து கொஞ்சம் உக்காரியா, படி பைபிளை, படி ஜபம் பண்ணு, கொஞ்சம் பேசி சிரி. கணவன் மனைவி பிள்ளைகள் கொஞ்சம் உக்காந்து பேசி சிரிக்கணும். சிரிச்சுக்கிறீங்களா? எப்போ நம்ம புருஷனை பார்த்து வெக்கமாகுதா? வெக்கப்படவே கூடாது. டாக்டர்களே சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரம் டோட்டல், காலையிலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ள டோட்டல் கணக்கு போட்டு பார்த்தா 1/2 மணி நேரம் சிரிச்சிருக்கணும். அதாவது கண்டினியூவாக இல்லை, கொண்டு போயிடுவாங்க. கொஞ்சம் 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 எல்லாம் கணக்கு போட்டால் மொத்தம் 1/2 மணி நேரம் சிரிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா மீதி ராத்திரி தூங்குறதுக்குள்ள நீங்கள் சிரிச்சுட்டு படுக்கலாம். துக்கத்தோட கோபத்தோட எரிச்சலோட பெட்டுக்கு போகாத. ஆண்டவர் பார்த்து துக்கப்படுவார், என்ன உனக்கு என்னடா குறை வச்சேன், ஏன் இப்படி இருக்கிற? அதனால தான் இரவில் குடும்ப ஜபம்னு வைக்கிறது. அன்னைக்கெல்லாம் ஏதாவது குழப்பம் பிரச்சனை இருந்தால் கூட செட்டில் ஆகும். திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இந்த 3 வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணுங்க. என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா, ஒரு ரிசல்ட் ஃபஸ்ட்டு வரும். சரி, இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. அடுத்த ரெண்டாவது கேள்வி, அப்படி இருக்கிறாருன்றது உண்மையாக இருந்தால் இந்த அடையாளமெல்லாம் என்கிட்ட இருக்கணும். இது இல்லா காட்டி, இது இல்லாதே என்கிட்ட இருக்கிறாருன்னா அவர் சந்தோஷமா இருக்கிறாரா அல்லது அழறாரா, துக்கப்படுறாரா, ஏன்டா இவங்கிட்ட வந்தேன் அப்படின்னு துக்கப்படுறாரா? 3 கேள்விக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட தான் பதில் சொல்லணும். தன்னைத்தானே சோதித்து அறிந்து பார்க்க கடவன், கரெக்டா? நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நன்றி தகப்பனே, கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். எல்லாம் வாய் திறந்து 1 நிமிஷம் கரங்களை தட்டி கொண்டே, கரங்களை தட்டி கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். கிருபை, 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 கிருபை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம், எங்களோடு பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 3 வார்த்தை மூலமாக நீர் எங்களுக்கு உணர்த்தின பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம், வரப்போகிற ஆசீர்வாதங்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். அடிமையுடைய சீடனாக நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.